Last class process, sensible heating, sensible cooling, cooling with the dehumidification, then humidification process, mixing of two air stream. Ipadala atmospheric air with the dry bulb temperature of 24 degrees centigrade and a relative humidity of 35% entering in a circular duct, assuming no pressure drop in the duct. அது வந்து ப்ராப்ளம் ஃபார்முலேஷனுக்காக கொடுத்துருக்கு. ப்ரெஷர் ட்ராப் இல்லைன்னு தான் நம்மளும் அசியூம் பண்ணுறோம். அசியூம் நோ ப்ரெஷர் ட்ராப் இன் தி டக்ட். இஸ் ஹீட்டட் பை அன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்சைட் தி டக்ட். த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் மெசர்ட் அட் தி அவுட்லெட் ஆஃப் தி டக்ட் இஸ் ஈக்குவல் டு 30 degrees centigrade. இன்லெட்ல எவ்வளவு? ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 24 degrees centigrade, அவுட்லெட்ல 30 degrees centigrade. கன்சிடரிங் தி ஃப்ளோ டு பி ஸ்டடி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் as regard to the outlet of air with respect to the inlet air? This is the electrical heater. Air is flowing. This is a direct question. It's very simple. Dry bulb temperature, how much? 24 degrees centigrade. Relative humidity, how much? 35 degrees centigrade. 35%. Outlet air is? 30. Yeah, dry bulb temperature. இது என்னது? ஏர் இஸ் ஹீட்டட் வித்தவுட் ஆடிங் ஆர் ரிமூவிங் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் எங்கேயுமே ஆட் பண்ணல, ரிமூவ் பண்ணல. சோ அப்ப இதுக்கு பேர் என்ன? வாட்டர் வேப்பர் ஆல்டர் பண்ணாம ஹீட் பண்ணாலோ, அல்லது இது ஹீட்டிங்கா கூலிங்கா? ஹீட்டிங் சார். Heating, very good. Yeah? Sir, NLV trying to increase temperature here. Very good. Dry bulb temperature. Dry bulb temperature increase. Relative humidity before heat. Relative humidity after. So sir, the sensible heating then, sir, in the process. Very good. Very good. Sensible heating. இப்ப process நான் இங்க போட்டுட்டேன். இது மாதிரி horizontal-ஆ வரும். The specific humidity remains same. ஏன்னா water add பண்ணவும் இல்லை, remove பண்ணவும் இல்லை. இப்போ 1 by 1 பார்ப்போம். There is no change in relative humidity. ரிலேட்டிவ் ஹியூமிடி சேஞ்ச் ஆகாம இருக்குமா? சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுது இல்லையா? RH1 இது RH. ரிலேட்டிவ் ஹியூமிடி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து 100%. இங்கே போக போக குறைஞ்சிட்டு வரும். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். தேர் இஸ் நோ சேஞ்சுங்கிறது தப்பு. ஓகே, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா சேஞ்ச் இன் ரிலேட்டிவ் ஹியூமிடி இது தப்பு. ஏன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வில் டிக்ரீஸ், பட் நோ சேஞ்சுங்கிறது தப்பு. இட் இஸ் ராங். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், தேர் இஸ் நோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், கரெக்ட். ஏன்னா இது ஹரிசான்லாம், இங்கே தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ரீட் பண்ணுவோம். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ பிஃபோர் பிஃபோர் ஹீட்டிங், ஆஃப்டர் ஹீட்டிங், the dew point temperature remains same. Yes sir. Ana wet bulb temperature inclined ah read panuvom, vertical ah read pandra dry bulb temperature neera horizontal ah read pandra vandu dew point temperature. So dew point temperature remains same. Appa idu correct. There is no change in the dew point temperature. Idu correct. There is no change in specific humidity. There is no change in specific humidity. Yes, specific humidity before and after is equal. Towards left, இங்கே ரீட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி டுவர்ட்ஸ் இந்த ரைட் சைடு ரீட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, லெஃப்ட் சைடு ரீட் பண்ணுறது வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இது கரெக்ட். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. இது கரெக்ட். W1 இஸ் ஈக்குவல் டு W2. ஸோ ரெண்டு கரெக்ட். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் என்தால்பி. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் என்தால்பி. இது சேஞ்ச் ஆகும். இது ராங். ஸ்பெசிஃபிக் என்தால்பி இது வந்து பிஃபோர் ஹீட்டிங், ஆஃப்டர் ஹீட்டிங் ஸ்பெசிஃபிக் என்தால்பி திஸ் மச். ஸோ திஸ் இஸ் தி இன்க்ரீஸ் இன் ஸ்பெசிஃபிக் என்தால்பி H1 H2. ஓகே, ஹீட் ஆட் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக் என்தால்பி வில் இன்க்ரீஸ், specific enthalpy will increase. So this is also wrong. So இது ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். புரியுதா? இது டைரக்ட் க்வெஸ்சன். ஆல்மோஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் மறந்துருப்பீங்க, இல்லைன்னா ரிவைஸ் பண்ணணும். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணால் தான் கிளாஸ் நடக்கிறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். A mixture of air and water vapor enters a steady flow adiabatic saturator at 50 degrees centigrade and 100 kilopascal. It leaves the saturator in a completely saturated state at a temperature of 25 degrees centigrade and pressure of 100 kilopascal. So pressure remains same. Liquid water enters the saturator at 25 degrees centigrade. If air is considered to be an ideal gas with constant specific heat capacity, the relative humidity of the air entering the saturator. Yes, இது கொஞ்சம் பிக் க்வெஸ்சன்ஸ். அடையபேட்டிக் சேச்சுரேஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் என்தால்பி லைன், கான்ஸ்டன்ட் என்தால்பி லைன் பிஃபோர் சேச்சுரேஷன், ஆஃப்டர் சேச்சுரேஷன். ஸோ என்தால்பி ரிமைன்ஸ் சேம். H1 = திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஹியர் யூ வில் கெட் தி டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அடையபேட்டிக் சேச்சுரேஷனா என்தால்பி ரிமைன்ஸ் சேம் பிஃபோர் சேச்சுரேஷன் அண்ட் ஆஃப்டர் சேச்சு. பிஃபோர் சேச்சுரேஷன் இஸ் தி unsaturated air. So relative humidity is less than, relative humidity
is less than 1, less than 100. After saturation, this relative humidity is equal to 100%. So how much water we have added up, na? This difference, W1, W2. So water added is W2 minus W1, water vapor added. This much amount of water enter into the flowing stream and evaporates. During evaporation, it absorbs heat from the surrounding so that the temperature decreases. 50 degree lende 25 degree centigrade varayum. I told you this is the principle of air cooler. Principles of air cooler. So 50 degree. After saturation, the temperature reaches 25 degree abina, enna meaning this is wet bulb temperature. Okay. Wet bulb temperature treat panuvom. Adhu idhu equal ah irukum. This is dry bulb temperature. After saturation, the rendume equal ah irukum. Wet bulb temperature is equal to dry bulb temperature. Okay. This process is called saturation, adiabatic saturation. So given the dry bulb temperature, T1 is the dry bulb temperature of the air, which is equal to 50 degrees centigrade. T2, after saturation, it is the wet bulb temperature. It is, the temperature is 25 degrees centigrade. So what we have to find out? The relative humidity of the air entering the saturated air. Relative humidity of air, I have to find. For this, I need to find dew point temperature. Dew point temperature, I can get the partial pressure of water. Partial pressure of water, actual partial pressure, the maximum possible partial pressure. That we can get, I think, saturation pressure. In the relation is important. H1 equal to H2. Unsaturated, this is unsaturated. So, our specific enthalpy is Cp into T1 plus, this is sensible heat, sensible enthalpy, plus another latent heat. Latent heat is Hg1. Hg1 in the temperature corresponding G value. It is given in the problem. Hg1. Okay. Plus, adilama water add aayudhu. Evlo water add aayudhu? W2 minus W1. Idhu evaporate aayudhu. Okay. Evaporate aayudhu. Temperature vandhu. Water is always at the wet bulb temperature. Solirken. So, wet bulb temperature la irukka water absorb latent heat. HFG2. This water is at the wet bulb temperature. So, wet bulb temperature la ulla water enthalpy. Adhu the inlet. Okay. Or inge schematic diagram potren. You will understand. Adiabatic saturator. This is unsaturated air. Enter unsaturated air. This is one. Here we inject water in the flowing stream. We are injecting water. Okay. This is water. So this water is at the wet bulb temperature heat. Okay. So inlet enthalpy garthu, the air or enthalpy plus water enthalpy. This is air unsaturated, air or enthalpy. This is another. Water inlet, water enthalpy, which is equal to outlet. Outlet, we have the saturated air at the temperature T plus weight of water, W2. After saturation, it is W2. Water content is W2. So, W2 into Hg2. This is sensible enthalpy after saturation. After saturation. Yeah, all of them. This is before before saturation, total enthalpy. This is air, unsaturated air. This is water enthalpy. Water order heat content. Enter aayudhu. Exit la water is at this temperature. So this is only sensible heat. This is sensible heat. This is latent heat content. Latent heat content. Okay. Purida, this relation is important. Ile enna kuduthirukku paathamna T1 theriyum, T2 theriyum. Then Hg1, Hf2, Hg2 idellam kuduthirukku. Ippa W1 da namak theva. W1 namak theriyadhu. But W2 I can get. W2 ngiradhu enadhu? Idu nalla problem. Idha oru paalatha kavanichala entire idu vandu podalam. W2 is the specific enthalpy of after saturation. Now, after saturation, meaning water, if it is saturated, dry bulb temperature equal to wet bulb temperature is equal to dew point temperature because it is saturated after saturated air. The last class is unsaturated air, dry bulb temperature is higher than wet bulb temperature. Wet bulb temperature is higher than the greater than the dew point temperature. But for saturated air, all the temperature remains same. So, W2 specific humidity, we have derived the formula last class 0.6. To PW2 divided by P atmosphere minus PW2. In the formula last class derive panirukom. Do this 0.622 PW2 suffix edhu kuduthukana temperature 2 ngiradhu 25 degree centigrade wet bulb temperature.
ஆஃப்டர் சேச்சுரேஷன் த டெம்பரேச்சர் இஸ் 25 degrees centigrade. 25 degrees centigrade ல பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் கிவன் இன் தி ப்ராப்ளம். 25 degree சேச்சுரேஷன், சேச்சுரேஷன் ப்ரெஷர்ங்கிறது தான் பார்ஷியல் ப்ரெஷர். 3.161161 இங்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்கு 100 kilopascal, நாட் 101. நம்ம சைக்ரோமெட்ரிக் சார்ட்டை யூஸ் பண்ணாலும் தப்பா வரும். ஸோ 100 kilopascal. It is 100 minus 3.161. So this is the value, W2. 0.0200. Right. Kg per kg of air. Come to the formula. In the formula, W2 I got. In the other one, kuduthirukku. Hg2, Hg1. இதெல்லாம் கொடுத்துருக்கு, இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கு. ஐ கேன் கெட் W2. நவ் சப்ஸ்டியூட் தி வேல்யூ. சிபி இஸ் 1, திஸ் இஸ் 50 degree centigrade இஸ் கிவன். ஓகே, W1 தெரியாது, பட் HG1 இஸ் கிவன் இன் தி ப்ராப்ளம், 2592.6. இந்த வேல்யூ நம்ம ஸ்டீம் டேபிள பார்ப்போம், இங்க கொடுத்துருக்கு. பிளஸ் W2 ஐ காட் இட் 0.020 மைனஸ் W1 இன்டு என்னது HF2, வாட்டரோட என்தால்பி அட் 25 degree centigrade. 25 degree centigrade வாட்டர் என்தால்பி 104.87. Yeah, find out 0.009 W1 கிடைச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவலா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பிஃபோர் சேச்சுரேஷன் தான் கேட்டு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதுல வந்து பி டபிள்யூ ஆக்சுவல் டிவைட் பை பி டபிள்யூ மேக்சிமம். இதுல என்ன சொல்லியிருக்கேன், பி டபிள்யூ கரஸ்பாண்டிங் டு டீப் பாயிண்ட் டெம்பரேச்சர் டிவைட் பை PW corresponding to dry bulk. இப்போ இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்சியல் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ போட்டாலே ஃபார்முலா இருக்கு, W2 கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி W2 கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதே மாதிரி W1 we got it. This is W1. இதுல இருந்து PW கண்டுபிடிக்கலாமா? Yes sir. இதுல இருந்து PW1 கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளவுதான். W1 is 0.622 into PW1 divided by P atmosphere minus PW1 தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் 100 மைனஸ் PW1. ஸோ இதில் வந்து PW1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் திஸ் 1.426 kilopascal. நவ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 1 பிஃபோர் சேச்சுரேஷன் இஸ் PW1 divided by PW maximum. மேக்சிமம்ங்கிறது சேச்சுரேஷன் ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். இது கிவன் இன் தி ப்ராப்ளம், 50 degree centigrade வாட் இஸ் அ சேச்சுரேஷன் ப்ரெஷர் இஸ் கிவன். 50 degree சேச்சுரேஷன் ப்ரெஷர் இஸ் 12.335 into 100. ஸோ திஸ் இஸ் தி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பிஃபோர் சேச்சுரேஷன். எவ்வளோ ஆன்சர்? 11.6%. கேல்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஓகே, ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஓகே, இதை நீ போட்டேன்னா இது சைக்ரோமெட்ரியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் போட்டலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன்னா 12.2 ஐ காட் இட். வேணும்னா கேல்குலேஷன் அந்த தடவை வெரிஃபை பண்ணி. இது ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராப்ளம் அது. இதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. A moist air undergoes an adiabatic saturation process such that the relative humidity of air increases. For this process, naal option kuduthirukku. Ipo dhaan just now we have seen. Correct ah solluva paakalam. Option ah go through panni correct ah solluva paakalam. Just now we have seen adiabatic saturation. Sir, is it C? First one, dry bulb temperature increases. Specific humidity increases. Kedaiyadhu. Dry bulb temperature decrease aagum. Okay? So, this, idhu vandhu thappu. Second, dry bulb temperature increases. இதுவும் தப்பு. dry bulb temperature டிக்ரீஸ் ஆகும். dry bulb temperature decreases, specific humidity increases. C, so, correct, sir. C is correct. dry bulb temperature decreases, specific humidity decreases. இதுவும் not possible, sir. Possible. இப்போ சொன்னதுப்ப வச்சு இந்த ப்ராப்ளம் போட முடியுதா? அதாவது கான்செப்ட் ஒன்னே தான், ப்ராப்ளம் மட்டும்தான் வேற. இது மாதிரி தான் கேட்ல வரும். கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான், ப்ராப்ளம் வந்து வேற வேற மாதிரி வரும். சொல்றது புரியுதாப்பா? Yes, sir. This is adiabatic saturation. Relative humidity increase ஆகும். இது வந்து less than 1, less than 100% relative. This is relative humidity equal to 100%. Specific humidity will increase, W1, W2. Dry bulb temperature decrease also. Dry bulb temperature 1, dry bulb temperature 2. So dry bulb temperature decrease also. Specific humidity increase also. Specific humidity will increase. This is the specific humidity. So it is one mark question. A household refrigerator operates under steady state condition between an evaporator temperature of 263 Kelvin
and a condenser temperature of 323 Kelvin. The heat load to the refrigerator is 3 kilowatts. The actual COP of the refrigerator is half of that of a Carnot refrigerator operating between the same condenser and evaporator temperatures. The power required in kilowatts to run the refrigerator is... Yeah, two temperature, condenser temperature, evaporator temperature. Now, Carnot COP, COP of Carnot. Carnot COP for the refrigerator is the minimum temperature divided by maximum by minus minimum. Minimum temperature is 263 Kelvin. This is 323 minus 263. Develop a COP 4.383. It is given as COP of the refrigerator is half of the Carnot refrigerator. Okay. COP of the refrigerator. COP of the given refrigerator is the half of the, that is 0.5, 4.383. Now it is 2.192. Now heat load. The heat load of the refrigerator is 3 kilowatt. The power input catered. Remember, it's a direct problem. Okay. COP is also defined. COP of the refrigerator, heat load, or refrigerating effect, or refrigerating effect, work input. Work input or power input is equal to heat load or refrigerating effect divided by COP. It is given as heat load is given as 3 kilowatt. COP we got it 2.368. This is a direct problem. Yeah, this is also a similar problem. A refrigerator is used to maintain a space at 10 degrees centigrade. It pumps 18,000 kilojoules per hour of heat from the space to the atmosphere at 30 degrees centigrade. If the power input to the refrigerator is 2 kilowatt, the ratio of the COP of the refrigerator to the Carnot refrigerator. Adhe concept reverse like it. Refrigerator and the space la heat on the remove panirukku. This is the heat load. For Carnot COP. COP of the Carnot. Carnot is the actual COP ratio. Carnot COP is based on temperature. T minimum by T maximum by T minimum. If the yawn minimum temperature is 10 degrees centigrade. That appear potta kudade Kelvin la substitute pannu. Inge difference nala no problem. 30 minus 20, 20. So this is the Carnot COP, 14.15. Then actual COP, 18,000 kilojoules. Kilowatts convert pannamna, kilojoules per second, 3,600. 2.5 is the actual COP. Then relative COP dhaan kettirukku. COP of the refrigerator to the Carnot COP. Actual by Carnot COP. COP of the Carnot. 2.5 divided by 14.5. So 0.176. So this is the answer. Two decimal get this, 0.18. Moisture enters a duct at a rate of 3 kgs per second at 10 degrees Celsius, 80% relative humidity. The air is heated as it flows through the duct and exits at 30 degrees Celsius. No moisture is added or removed and the pressure of air in the duct is constant at 1 bar. The saturation vapor pressure, that is PG, of water at 10 degrees Celsius is 0.01228 bar. Specific enthalpy values of dry air at inlet and outlet of the duct are respectively 283.1 kilojoules per kilogram and 303.2 kilojoules per kilogram. The corresponding specific enthalpy values for water vapor are 2519.8 kilojoules per kilogram and 2556.3 kilojoules per kilogram. Yeah. For steady state operation, the amount of heat added to the moist air in kilowatt up to 2 decimal places is... Yeah. By the NMR process, the air is heated as it flows through the duct and exit, no moisture is added or removed. Appa enna idu enna heating? Sir, idu vandu sensible heating again. Wow, yeah, it is a sensible heating. H1 equal to Cp into T1 plus W1 into Hg1. W1 we know 0.622 Pw1 by P. Total pressure is 1 bar, so 100. What is Pw1? Relative humidity is given as 80%. So 0.8. Relative humidity is Pw1 divided by max 10 degree centigrade la pressure, saturation pressure 0.01228. So Pw1 we can get. Multiply panna enna varum? Adhaavad kilopascal la into 100 podu. Kilopascal la idu kilopascal la kilopascal. 0.98 sir. 0.98.
கிலோ பாஸ்கல். இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண டபுள்யூ ஒன் யூ வில் கெட் எவ்வளோ பாருது சார் 6.15 × 10⁻³ 6.15 × 10⁻³ எஸ் சார் கிலோகிராம் per kg of air. Enthalpy value is given. The corresponding specific enthalpy. The specific enthalpy of dry air at the inlet and outlet of the air. That bar. This is kuduthiruka. Inlet is 283. So, this is kuduthiruku. Okay. Okay. This is one. So, this is thevilla. Dry air enthalpy appadiye kuduthiruku. So, dry air enthalpy appadiye podukka. Per kg of air. Per kg kuduthiruku. Specific enthalpy value of the dry air at the inlet is 283.1. This is 283.1. Water enthalpy. Specific enthalpy values are at the inlet 2519.8. This is the enthalpy at the inlet. Inlet. How long is it? 1 minute, sir. 298 kilojoules per kilogram of air. Similarly, for outlet, outlet is W2, we have to find out. If no water is added, W1 is equal to W2. No water is added. It is given in the problem. So, 6.16 × 10⁻³ kilogram. Okay. So, H2 is equal to, exit enthalpy is given as 303.8. Plus water enthalpy, 6.16 × 10⁻³. Water enthalpy at the exit is 2556.3. Okay, this value direct is not CP into T. This is the water enthalpy is given. So, this is the outlet. How much value? So, 319.55. Kilojoules per kilogram. So, Q is equal to mass flow rate into H2 minus H1. Mass flow rate is 3 into 319.55 minus 298.62. So, this much kilowatt. How over this? 62.79, sir. 62.79. This much amount of heat is added. So, enthalpy before heating, after heating, tanthiniya kandu urutsu, and then subtract pannitu. Mass flow rate ala multiply panna, you will get the total heat added. Okay, Baba, correct? Yes, sir. Right.